இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 23 8/11/2020 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி அஷ்டமி நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் எந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெற போகிறாங்க, எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இன்றைய தினம் குறிப்பிட்ட 8 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும், குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி இனிமேல் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மேச ராசிக்காரர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு இன்று சாதகமான பலன்கள் கிடைப்பது அவ்வளவு சாதகமாக இருக்காது. பொறுமை இழந்து காணப்படுவீர்கள், ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள். முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இன்று பணியில் தவறுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருப்பதால் பணிகளை திட்டமிட்டு கவனமுடனும் செயலாற்றுவது மிகவும் நல்லது. மேலும் பணிகளை திறமையாக கையாள வேண்டியதாக இருக்கும். இன்று நீங்கள் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள். உங்களது துணையுடன் அனுசரித்து யதார்த்தமாக நடந்து கொள்வதுதான் சிறப்பான பலன்களை தரும். மேலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று உங்களது அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் பண விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லதாக இருக்கும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். உங்களிடம் தன்னம்பிக்கை அதிக அளவு இன்று வெளிப்படும். இன்று உங்களின் திறமை மீது அதிக அளவு நம்பிக்கை ஏற்படும். நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மூலம் நல்லுறவு பராமரிப்பீர்கள். தொழில் விஷயங்களில் இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உங்களது மேல் அதிகாரிகள் மூலம் அதிக அளவு நன்மைகளை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களது துணையுடன் எதிர்பாராத மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். உங்களது வருமானம் அதிகரிக்கும். இதன் மூலமாக நிறைவான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று அனுசரணையான மனநிலை காணப்படும். இதனால் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இந்த வருஷத்தில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் இன்று பொறுமையாக இருப்பதன் மூலமாக அதிக அளவு வெற்றியை பெற முடியும். உங்களிடம் நிலையான தன்மை இல்லாத காரணத்தால் உங்களது வளர்ச்சி பாதிக்கப்படலாம். பணியிடங்களில் பணியாளர்களின் நல்லுறவை பராமரிப்பீர்கள். அவர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் பணிகளில் அதிக அளவு வளர்ச்சியை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்று உங்கள் துணையிடம் உங்களது உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலம் இருவரிடையே அன்பு அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாக இருக்கும். சேமிப்பும் ஆற்றலும் அதிக அளவில் உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பானதாக வைத்திருக்கும். இந்த வருஷத்தில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. மாறுபடும் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். அதனால் நீங்கள் கட்டாயமாக மீட்டமைக்க வேண்டியதாக இருக்கும். உங்களது பணிகளை பொறுத்தவரையில் இன்று பணிகள் பரபரப்பாக காணப்படும். கூடுதலான பணிகளுக்கு நேரம் செலவாகும். இதனால் மனதில் பய உணர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்று துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படாது. அதனால் உங்கள் துணையுடன் முறையான தகவல் பரிமாற்றம் மூலம் இன்றைய நாளை சிறந்ததாக்க முடியும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று பண வளர்ச்சிக்கான அதிர்ஷ்டம் குறைவாக தான் இருக்கும். பண பற்றாக்குறை காணப்படும். இது உங்களுக்கு வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கும். இன்று ஆரோக்கிய பிரச்சனையில் பண செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த வருஷத்தில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் இன்று காணப்படும் வேற்றுமைகளை தீர்க்க நீங்கள் பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மாறுபடும் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கும். தொழிலை பொறுத்தவரையில் இன்று உங்கள் பணியில் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பணிச்சுமை காரணமாக நீங்கள் வருத்தத்துடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்கள் துணையிடம் உங்களது மனதின் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள். இதை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பண வரவு இன்று குறைந்து காணப்படும். பணத்தை கவனமாக கையாள வேண்டியதாக இருக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு கவலையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது. இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்க ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது உங்களுக்கு கூடுதல் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். பணியிடத்தை பொறுத்தவரையில் பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாம். அது உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று கூடுதல் செலவுகள் ஏற்பட அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று பண சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று உபாதைகள் அதிக அளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வருஷத்தில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்கள். இன்று உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதில் முடித்து விடுவீர்கள். உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த நேரம் இருக்கும். பணியிடங்களை பொறுத்தவரையில் பணியில் உங்களது செயல்திறன் உங்களது மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இன்று தரமான பணிகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்று துணையிடம் உங்களது அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு ஏற்படும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று உங்கள் வங்கி இருப்பு கணிசமாக உயரும். நீங்கள் எதிர்பாராத பணவரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். தைரியத்துடன் இருப்பீர்கள். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வளமான நாளாக இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள். உங்களது முக்கியமான லட்சியங்கள் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். பணியிடங்களை பொறுத்தவரையில் பணி உங்களுக்கு மேல் அதிகாரிகள் பாராட்டும் வகையில் அமையும். உங்களது செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களது துணையிடம் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதன் மூலமாக ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். இருவருக்கும் இடையில் அதிக அளவு அன்பு அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று தேவையை விட அதிகமாக பணம் வரும். சேமிக்கும் ஆற்றல் அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுடைய சேமிப்பை பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று அதிக ஆற்றலும் தினமும் காணப்படும். உங்களை ஆரோக்கியமாக இந்த தினம் வைத்திருக்கும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமாக அமைய பொறுமையை கடைபிடிப்பது அவசியமானதாக இருக்கும். உங்களது பணியில் கவனக்குறைவு ஏற்பட அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கவனமாக பணிகளை செய்து முடிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்று துணையுடன் கலகலப்பாக பழகுங்கள். அது உங்களுக்கு பிரியமானவரின் பேச்சை உன்னிப்பாக கேட்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் கூடுதல் செலவுகள் ஏற்பட அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. நிதி பாதுகாப்பு கருதி சேமிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று உங்களை அதிகமாக வருத்தி கொள்ளாதீர்கள். முதுகு வலி ஏற்பட அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய நாளாக இருக்கும். இன்று உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக பழகுவீர்கள். அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும். பணிச்சூழல் முன்னேற்றகரமானதாக காணப்படாது. இருந்தாலும் தவறுகள் நேருவதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்று உங்களிடம் காணப்படும் மாறுபடும் மனநிலை காரணமாக உங்களது துணையிடம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று செலவுகள் அதிகரித்து காணப்படும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று ஆரோக்கியத்தில் அதிக அளவு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிக அளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். உங்களிடம் உறுதியும் தைரியம் அதிக அளவில் காணப்படும். சக பணியாளர்களுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உங்களது துணையுடன் அந்யோன்யம் காணப்படும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இன்று பொருளாதாரம் அதிக அளவு உயர்ந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். தெய்வத்தினுடைய அருளால் இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் இன்று அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை வெற்றியின் உச்சத்தை தொட உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். இன்று பணியில் அதிக அளவில் சிறந்து விளங்குவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நிதி நிலைமை அதிக அளவு உயரும். திருப்திகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று நீங்கள் சிறப்பாக காணப்படுவீர்கள். உங்களிடம் காணப்படும் உறுதியும் ஆற்றலும் உங்களது ஆரோக்கியத்தை தக்க வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கும்.
மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.